ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார். இது இட்லி தோசை வெண்பொங்கலுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு கப் துவரம்பருப்பு. இது ரெண்டையும் நம்ம நல்லா ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்தாச்சு. இது கூட நான் ஒரு 4-5 தக்காளி, ஒரு 2.5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் நல்லா கொலைய வெந்திருக்கும் நம்ம பருப்பெல்லாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கடைஞ்சி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே நல்லா கொலைய வேக வச்சதுனால கடைய ஈஸியாக இருக்கும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து இதை வந்து தாளித்து கொட்டிடலாம். நான் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் 1-2 சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு இந்த எண்ணெயிலையே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறி விடுங்க எண்ணெயில் மிளகாத்தூளை. இப்போது நம்ம ஏற்கனவே வச்சுருக்க சாம்பாரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விடலாம். நீங்கள் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, கூட்டி குறைச்சி. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு, ரவா தோசைக்கு, பொங்கலுக்கெலாம். இது ஒரு கொதி வந்ததும் நான் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போது லாஸ்ட்டாக நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டு கலந்துட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.